ஐயோ மதுரையோட ஃபேமஸ் டிஷ்ஷான பருத்தி பால் சாப்பிட வந்திருக்கோம். பால்ல வந்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மதுரையோட ஃபேமஸ் டிஷ்ஷான பருத்தி பால் சாப்பிட வந்திருக்கோம். மதுரை பக்கம் போனீங்கன்னா பருத்தி பால், தேங்காய் பால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக கிடைக்கும். அதே டிஷ் நம்ம சென்னையில் நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம ஏவிஎம்மோட பேக் சைடுக்கு இருக்கும், டுவர்ட்ஸ் கேகே நகரில். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனையும் கொடுக்குறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவங்க இன்னும் அந்த பாரம்பரிய முறைப்படி சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு தான் அந்த பருத்தி பாலை தயாரிக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டா நம்மளுக்கு தொண்டைக்கு வந்து கமகமன்னு கொஞ்சம் கனகனன்னு நம்மளுக்கு நல்லா இருக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இதுதான் மதுரையோட ஸ்பெஷல் ட்ரிங்க்கு, தேங்காய் பால் பாயாசம், பருத்தி பால் பாயாசம்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணனை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா கிட்ட தெரியும், 5 வருஷம் கிட்ட தெரியும். நான் அப்படியே ஆக்டிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இப்படி வர சொல்ல அண்ணன் கூட பழகுவேன். ஆனால் அண்ணன் கிட்ட வந்து ஒரு பருத்தி பால் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தொண்டை சும்மா கிண்டின்னு ரெடி ஆகிடும். இப்போ வந்து அப்பா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பருத்தி பால் வந்து நம்ம மதுரை சைடு சிவகங்க சைடுனா ஃபேமஸான விஷயம். இப்போ சொல்ல போனால் அதில் பருத்தி பாலில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கறது, வேற வெள்ளம் பனங்கற்கண்டு, அது வந்து அதோட பலன்கள் வந்து இப்போ ரத்த உற்பத்தி பண்ணும், ரத்த சுத்தப்படுத்தும், வாய்ப்புன்னு ஊற்றுப்பு ஆட்டக்கூடியது, சளி இருமல் கேட்கும், எல்லாத்துக்கும் ஒரு நாட்டு மருந்து மாதிரியாது, நாட்டு மருந்துக்கு மேலே. அடுத்து தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வாய்ப்புன்னு ஊற்றுப்புன்னு இருதய நோக்கி கேட்கலாம். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பருத்தி பாலும் இருக்கும். பருத்தி ஏன் போடுறது இல்லைன்னா, கொஞ்சம் இந்த சம்மர் டைம் வந்துச்சுன்னா பருத்தி போட மாட்டார், ஆனால் மழை காலத்தில் கம்பல்சரி பருத்தி பால் இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு தேங்காய் பால் மட்டும் டேஸ்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல நான் பருத்தி பாலும் டேஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த இடத்துக்கு வரணும்னா எந்த டைமுக்கு வரலாம்ண்ணா சாப்பிட்றதுக்கு? காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5 மணி வரும். ஒரு பருத்தி பாலோட விலை எவ்வளோ, தேங்காய் பாலோட விலை எவ்வளோ? பருத்தி பால் வந்து சாப்பிட 15, பார்சல் 20. தேங்காய் பால் சாப்பிட 20, பார்சல் 20. நிறைய அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேமியா, ஜவ்வரிசி, அதுக்கடுத்தது ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹாட்டான ஃபீலிங்ல அந்த சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் அதுல நல்லாவே தெரியும். பருத்தியில தேங்காய் பால் வந்து வாய்ப்புண், அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆத்தம். ஓகேங்களா? சோ சூப்பரா இருக்கு டிஷ். அண்ணன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட தாவணி ஜிகிரு தண்டாவும் ஆரம்பிச்சிருக்காரு, ஜூஸ் ஷாப்பும். சோ அதுவும் அவருக்கு தான், இதுவும் அவருக்கு தான். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒன்லி நாட்டு சக்கரை, வெல்லம் இது மட்டும்தான் சேர்க்குறாங்க. இதை செய்யறது வந்து நேரத்தே வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் செய்யறது, 4 ஹவர் கிட்ட ஆகும் இதை செய்யறதுக்கு. ஒரு நாள் நான் செய்யறதையும் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சென்னையில மதுரையோட ட்ரெடிஷனலான ஒரு ஃபுட்டை உங்ககிட்ட காமிச்சதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என் கூடவே சேர்ந்து நீங்க எல்லா பிளேசஸ்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். See you on the next one.